முத்தாரம்மன் சத்சங் என்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். சக்தி வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மிகவும் விசேஷமான பண்டிகைனா அது நவராத்திரி தான். ஏன்னா அம்பாவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஆனந்தம் வேறு எதுலேயுமே கிடையாது. அந்த விதத்தில் வருஷத்தில் பார்த்தோன்னா நான்கு நவராத்திரிகள் முக்கியமாக ஸ்ரீவித்யா உபாசகர்களால் கொண்டாடப்படுகிறது. அதிலே ஆஷாட மாசத்திலே வரக்கூடிய நவராத்திரி குப்த நவராத்திரியாக கொண்டாடப்படுறது. அதாவது மிகவும் ரகசியமான முறையிலே அந்த நவராத்திரி வந்து அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நவராத்திரிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தோன்னா வாராகி. லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய படைத்தலையாக இருக்கக்கூடிய வாராகிக்குன்னே விசேஷமான நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி. பொதுவாக ஆணி ஆடி மாதங்களிலே இந்த நவராத்திரியானது அமாவாசைக்கு அடுத்த பிரதமி முதல் நவமி வரையிலான 9 தினங்களும் அனுஷ்டிக்கப்படும். இந்த நவராத்திரி முக்கியமாக ஸ்ரீவித்யா உபாசகர்களாலும், அதாவது அதிலேயே வந்து வாராகி உபாசனை எடுத்தவர்கள்தான் ரொம்பவும் விமர்சையாக இந்த நவராத்திரியை கொண்டாடுவார். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது சமீப காலங்களில் நிறைய பாமரர்களும் வாராகி உபாசனை பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதனால் அவர்களும் நவராத்திரி காலங்களிலே வாராகியை வழிபாடு பண்ணுறதுங்கிறத இப்பொழுது வழக்கமாக வச்சிருக்கிறார். இப்போது 2021 இந்த ஆஷாட நவராத்திரி எப்போ வருதுன்னு பார்த்தேன்னா ஜூலை 10 அதாவது ஆணி மாதம் 26 அன்னைக்கு அமாவாசை இருக்கிறது. இப்போ கார்த்தால் சூரிய உதயத்தில் பார்த்திங்கன்னா அமாவாசை இருக்குது, ஆனால் 7 வரை தான் இருக்குது. அதுக்கு பிறகு பிரதம திதி ஆரம்பிச்சுடுறது. அதனாலே அம்பாள் உபாசனையில் நம்ம சந்திர உதயத்தில் என்ன திதி இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தோன்னா சனிக்கிழமை இரவு வந்து சந்திர உதயத்தில் பிரதம திதி இருக்கிறது. அதனால் அன்னையிலேருந்தே நம்ம பூஜையை ஆரம்பித்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை அமாவாசை, சர்வ அமாவாசை இருக்கிறதுனாலே திதி தர்ப்பணங்கள் கொடுக்குறவா வெள்ளிக்கிழமையே கொடுத்து முடிச்சுடலாம். இப்போ வெள்ளிக்கிழமை தர்ப்பணாதிகளெல்லாம் முடிச்சு வைக்கிறது, வீடை வந்து சுத்தம் பண்ணுறதெல்லாம் வியாழக்கிழமையே பண்ணிடணும். அதாவது 8 பண்ணினாதான் 9 தர்ப்பணம் கொடுக்குறவா அமாவாசை கொடுக்குறவர்கள் கொடுத்துக்கலாம். முன்னொரு வழிபாடெல்லாம் பண்ணுறத அன்றைக்கி பண்ணிக்கலாம். 10 ஜூலை 10 அதாவது ஆணி 26 சனிக்கிழமை ராத்திரியிலேருந்து பூஜை ஆரம்பிச்சுக்கலாம். ஆக அன்னைக்கே வந்து கார்த்தால கூட நல்ல நேரத்தில், அதாவது 7:30 8:30 நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் கும்பத்தை ஆவகானப்படுத்தி பிரதிஷ்டை பண்ணிவிட்டு கார்த்தாலே பூஜையை முடிக்கலாம். அதுக்கப்புறம் ராத்திரி பூஜை 10 அதாவது ஜூலை 10 ஆணி 26 சனிக்கிழமை இரவு முதல் 1 திருநாளான நவராத்திரியை அனுஷ்டிக்கலாம். இது வந்து சாந்திரமானபடி நாட்காட்டி எடுக்கிறவா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை சூரியமானபடி நான் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சூரியமானபடி பார்த்திங்கன்னா ஜூலை 11 அதாவது ஆணி 27 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் சூரிய உதயத்தில் பிரதமர் இருக்கிறதுனால சில பேர் அன்னையிலிருந்து நவராத்திரி அனுஷ்டிக்கிறதுங்கிறத விளக்கம் வச்சுருக்கா. ஓகே, உங்கள் சம்பிரதாயப்படிக்கு ஆரம்பித்து கொள்ளலாம். இப்போ ஜூலை 10 ஆரம்பிக்கிற நவராத்திரி இப்போது நவமி வரைக்கும் பார்த்தேன்னா 18 அதாவது ஜூலை 18 ஆடி 2 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 9 ஆஷாட நவராத்திரி அனுஷ்டிக்கப்படுகிறது. 19 தசமி அன்னைக்கு கும்பத்தை நீங்கள் விசர்ஜனம் பண்ணிவிட்டு அன்னைக்கு கன்னியா பூஜை பண்ணி பூஜையை முடிச்சிடலாம். அன்றைக்குமே கார்த்தாலேயே கும்பத்தை வந்து விசர்ஜனை பண்ணிடலாம். 6:30 to 7:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கன்னிகா பூஜையும் பண்ணிக்கலாம். ஆக இந்த மாதிரி இந்த நவராத்திரியிலே என்னென்ன செய்யணுங்கிறத ஏற்கனவே நம்மளுடைய சத்சங்கத்தில் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த ஆஷாட நவராத்திரி பற்றி என்ன, அதை எப்படி அனுஷ்டிக்கணும், விரதம் எப்படி இருக்கணும், எப்படி 9 பூஜை பண்ணணும், என்னென்ன நைவேத்தியங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக அதில் சொல்லியிருக்கேன். அதை கேட்டுக்கொண்டு அதன்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். மேலும் வாராகி நவராத்திரி காலங்களில் படிக்க வேண்டிய வாராகி மாலை, வாராகி அஷ்டகம்,
முதலிய வாராகி போற்றி இது மாதிரி உள்ள ஸ்லோகங்களை எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து அதை முன்னவே கேட்டு தெளிவுபடுத்த வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஆக வாராகியுடைய அனுகிரகத்தினாலே இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி நீங்கள் சுபிக்ஷமாக செய்து நல்லபடியாக அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தை பெற்று என்றும் சௌக்கியமாக இருக்கணும்னு உங்கள் எல்லார்ட்டையும் வேண்டிக் கொள்கிறேன். அம்பாள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டுறேன். எல்லோரும் நல்லபடியாக பண்ணணும். அம்பாளுடைய அனுகிரகத்தினால என்றும் நீங்களும் சுபிக்ஷமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.